நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை மாதவரம் பகுதியை சேர்ந்தவர் தான் மகேஷ் இவருடைய மகள் தான் மோனிகா வயது இருபது மோனிகாவிற்கும் ஆந்திராவை சேர்ந்த மகேஷின் உறவினர் மகனை திருமணம் செய்து வைக்க இரு குடும்பத்தினரும் நேற்று முடிவு செய்தனர் அதன்படி திருமணம் இன்று நடைபெற இருந்தது தான் நேற்று மாலை மாலை நேரத்தில் தன்னுடைய தோழியை பார்த்துவிட்டு வருவதாக கூறி மோனிகா வீட்டிலிருந்து சென்றுள்ளார் இரவு வெகு நேரமாகியும் மோனிகா வீட்டிற்கு வரவில்லை இதனால் மோனிகாவின் பெற்றோர் அவரது மொபைல் போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளனர் அப்போது மொபைல் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனால் மோனிகாவின் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் மகேஷ் மோனிகாவின் நண்பர்களுக்கும் போன் செய்தும் வீட்டிற்கு சென்றும் விசாரித்துள்ளார் மோனிகாவை பற்றி எந்த தகவலும் மகேஷ் குடும்பத்திற்கு கிடைக்கவில்லை இதன் காரணமாக பெற்றோர்கள் பதறிப்போய் காவல் நிலையத்திலும் போராளித்தனர் ஆனால் தான் பெற்றோருக்கே பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அதில் நேற்று முன்தினம் காலை மோனிகா தனது தந்தை மகேஷுக்கு போன் செய்து நான் கார்த்திக் என்போரை திருமணம் செய்து கொண்டுள்ளேன் என்றும் திருமணம் செய்த பிறகு தனது பெற்றோரால் ஆபத்து என்று மோனிகா போலீசில் தஞ்சம் அடைந்துள்ளார் அப்போது தான் மோனிகா கார்த்திக் என்போரை கடந்த ஒரு வருடமாக காதலித்து வந்ததாகவும் இதற்கு தனது தந்தையான மகேஷ் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அதனால் மனோஜுடன் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்ததும் தெரியவந்தது பின்னர் மோனிகாவின் பெற்றோரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி